வணக்கம் ஆதித்திய தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து தினந்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு உங்களை சந்தித்து வருகிறேன் நாளை ஆங்கில மாதம் நவம்பர் பதினொன்று தமிழ் மாதம் ஐப்பது சி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்புரை சதுர்த்தசி அஸ்வினி நட்சத்திரம் சித்தி யோகம் வணிக கரணம் ஆகிய சுபதினத்தில் உட்கட்டமைப்பாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் உண்டான பலன்களை பார்ப்போம் முதலில் மேசராசி நாளை பண விஷயத்தில் வியாபார விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாளை செய்கின்ற விஷயம் ஒரு முறைக்கு இரண்டு முறை செய்வதற்கு போல வாய்ப்புகள் உண்டு அஸ்வினி நட்சத்திரம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாவதற்கு போலவே உங்களுடைய திடீர் என்ற செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனப் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளிகள் மூலமாக சக பணியாளர்கள் மூலமாக நன்மைகளும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் நாளை கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் வாகன போக்குவரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை எதிரிகளால் தொலைகள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரம் தொழில் கூட்டாளிகள் உதவிகள் கிடைக்கும் மிதனராசி பழைய கடன்கள் பழைய பொருட்கள் கொடுத்த பொருட்கள் திரும்ப கைக்கு வந்து சேரும் மிருகசீரிஷம் பழைய கடன்களும் பழைய பொருட்களும் திரும்ப கைக்கு வந்து சேரும் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு மனதில் ஏதேனும் ஒரு இனம் புரியாத கவலையும் தூக்கமற்ற நிலையும் ஏற்படும் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் சஞ்சலம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு கல்வியில் தேக்க நிலை மந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மந்த நிலை உருவாகும் கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நல்ல தகவல் வந்து சேரும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தகவல் கேட்டிருந்திருப்பீங்க ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணியிருப்பீங்க அதனுடைய ரிசல்ட் சொல்லாமல் இருந்திருப்பாங்க அந்த ரிசல்ட் உங்களுக்கு நாளைக்கு நல்ல ச வரும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பில் தடை உருவாகும் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களால் ஒரு சின்ன சண்டை சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரிடம் விவாதம் தயவு செய்து செய்ய வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கிச் சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு கோவில் திருப்பணி ஆலயப் பணிகள் ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனநிலையில் தடுமாற்றம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆலய திருப்பணிகள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கோயிலுக்கு சென்று செய்வீர்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் லாபங்கள் இந்த நாள் லாபங்கள் நாளைய தினம் சிறப்பாக இருக்கும் போல் பூரட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடன் சச்சரவுகள் வேண்டாம் நீங்கள் எல்லா சொல்ல வருவீங்க அந்த கருத்து தப்பாக முடியும் போல் உத்திரட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும் அதேபோல் திருவோண நட்சத்திரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வெளிவட்டார தகவல்கள் வெளி மாநில தகவல்கள் உங்களுக்கு நன்மை தரும் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் போட்டியாளர்கள் உங்களுக்கு அதிகரிப்பார்கள் அதன் மூலமாக சின்ன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் மேன்மையடையும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் குறையும் பூரட்டாத நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் உள்ள அமைப்பு அப்பாவின் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பமும் ஆன்மீக சிந்தனையும் மேலோங்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ நாளைய சிறப்பு நிக சாலைய சிறப்பு தினம் என்ன நாளையோட மகிமை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாளை தினமானது சுத்த சதுர்த்தி அதாவது வளர்ப்புறை சதுர்த்தி சந்திரமான படி பதினாலாம் நாள் நாளை நாளைக்கு வந்து சந்திர ஜெயந்தி சந்திர ஜெயந்தின்றது நாளைக்கு வந்து ஏழு மணிக்கு மேலே சந்திரனை தவ நவகரங்கள் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டு மாடியிலேருந்து தரிசனம் பண்ணும் பொழுது அந்த சந்திரனுடைய பார்வை இருக்கும்போது இந்த சந்திரனுடைய அஷ்டமம் சொல்லக்கூடிய சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு எட்டில் சந்திரன் போகும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகள்லாம் சந்திரதோஷம் விலக்கி வைக்கும் அதே போல் சந்திரன் வந்து ஏழாம் இடத்துல ரொம்ப பலமாக இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து மனதிற்கு பிடிக்காமல் கல்யாணம் தடங்கி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு சந்திர தரிசனம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இடுங்கி கணவனை பிடிக்குதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் நாளைய நட்சத்திரம் வந்து பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் ஸோ நாளைய தினமானது மருந்து செலவுகள் செய்ய நல்ல நாள் மருந்து உண்ண நல்ல நாள் மருத்துவ செலவுகள் பொழுது அந்த மருத்துவம் வந்து உடனடியாக பலிதமாகி அதுக்கு நீங்கள் மருத்துவ செலவு செய்கிறதெல்லாம் சரியாகும் அதே போல் சாந்தி முகூர்த்தம் செய்ய விதை விதிக்க மருந்து உண்ண பெயர் வைக்க குதிரைகளுக்கு மாடுகளுக்கு ப பழங்கள் வாங்கலாம் அதே போல் சதுர்த்தி தேதியில் பல சீரமைப்பு பணிகள் வீட்டில் ஆல்டர்னேஷன் ஒர்க்லாம் பண்ணலாம் அதே போல் கோயில் குளங்கள்லாம் சுத்தம் செய்யலாம் அறுவை சிகிச்சை மட்டும் செய்யக்கூடாது அடிவயிறு பகுதிகளில் தொடர்ந்து நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் பார்த்து வந்தோம் நேயர்களின் கேள்விக்கு கேள்விக்கு ஒரு நல்ல பதில் என்ற சிறப்பு தொகுப்பை பார்ப்போம் இன்றைய கேள்விக்கு ஒரு நல்ல பதில் நிகழ்ச்சியில் கு அழகுராஜா அவர்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு பிறந்த தேதி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்து நிமிடம் பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கார் நடப்பு திசா வந்து திசை சந்திரபுத்தி போய்ட்டுருக்கு ஐயா எனக்கு திருமணம் எப்போது நடக்கும் நான் ஜோதிடம் பயின்று வருகிறேன் அதில் எனக்கு எதிர்காலம் உண்டா திருமணத்திற்கு பிறகு அரசு வேலை உண்டா எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா எனக்கு விரும்பிய வரன் கிடைக்குமா வசதியான குடும்பத்தில் பெண் கிடைக்குமா நம்ம ரெண்டு கேள்வி எழுத சொன்னோம் இவர் எட்டு கேள்வி எழுதியிருக்கார் இருந்தாலும் நம்ம ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுவோம் முதல் கேள்விக்கு திருமணமாகுமா எப்போதுன்னு கேட்டிருக்கார் அதே போல் எதிர்காலம் உண்டான்னு கேட்டிருக்கார் சொல்லலாம் அழகு ராஜா அவர்களே உங்கள் ஜாதகத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதனும் கலத்தர காரகன் சுக்கரன் காரகரீதியாக சுக்கிரனும் சுக்கரனும் ஒரே பகையில் ஒரே கல்லில் நின்று கடுமையான கிரக யுத்தம் ரெண்டு பேர் ஒரே க்ளோசஸ்ட் டிகிரியில் இருக்கிறதுனால உங்களுடைய திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறது மேலும் புதனும் உங்கள் ஜாதத்தில் அஸ்தங்கம் சூரியனுடைய நெருக்கமாக புதனும் அஸ்தங்கம் ஆக திருமண விஷயம் மிகவும் பாதிக்கப்படுது உங்களுடைய ஏழாம் அதிபதியும் புதன் வந்து பலவீனமாக இருக்கார் உங்களுடைய ஏழாம் அதிபதி புதன் அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கார் ஏன்னா நீங்கள் வந்து மீனலக்கணும் ஸோ இரண்டு வருடங்களுக்கு கல்யாணத்தை பற்றி விட்டுட்டு தொழிலை சிறப்பாக கவனிங்க இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கும் இப்போவே நீங்கள் அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய மாட்டீங்க ஸோ நல்ல முடிவு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் நேர்களே